Assalamu alaikum. Hello everyone. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாட் லைஃப்ங்கறதுல வந்து grill barbeque பிரான ப்ராடக்ட் வந்து இப்ப நாங்க வந்து பர்சேஸ் பண்ணிருக்கோம். சோ அத பத்தி கேட்டலாக்கு உங்களுக்கு அத பத்தி ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல்ஸ் ரேட் எல்லாமே சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ ஸோ இதான் கேட்லாக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸ் நான் அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம கேட்லாக் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் லைஃப்ங்கிறது வந்து இது ஒரு கிரில் மிஷின்னு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இதுலேயே நல்லா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெனூஸ் எல்லாமே ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராடக்ட் பற்றிய காம்போசிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கேட்லாக்ல இருக்குது. இதில் வந்து இந்த கம்பெனியே வந்து ரெண்டு மாதிரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று எலக்ட்ரானிக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து நம்ம சார்கோல் யூஸ் பண்ணி மாதிரி பண்ணிடுறாங்க. இதில் இருக்க மாடல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க என்ன மாடல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு டேஸ்டியாக இந்த மாதிரி பண்ணலாங்கிறது இதுதான் வந்து நமக்கு கேட்லாக் பேப்பரு. இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்க போகலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நல்லா சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கீழே இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் இதுதான் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஹைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம் ஹைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் எப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அனஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் திஸ், ஓப்பன் ஓப்பன். ஓகே, இதுதான் ப்ராடக்ட். இந்த இந்த திங்ஸ் எல்லாமே அந்த ப்ராடக்டோடு வந்தது. இது வந்து நம்ம இது வந்து சிக்கன் எல்லாமே சிக்கன் ப்ராடக்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு. ஓகே, இதுவும் நல்லா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்த அடுத்த என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை வந்து இதில் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதில் வச்சு நம்மளுக்கு கீழே வந்து நம்ம அந்த கறி போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே பார்பிக்யூ பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வச்சு சிக்கன் மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் விழுவாமல் இருக்கிறதுக்கு ஹீட்டு சீக்கிரமாக வர்றதுக்காகவும் க்ளோசிங் மெத்தடும் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒன்று ஒன்று அப்புறம் வந்து ஒரு பாருங்கள். அடுத்த வந்து இதில் கபாப் ஸ்டிக்கு வந்துருக்கு பாருங்கள். எத்தனை ஸ்டிக்குனா மொத்தமாக 8 ஸ்டிக்கு வந்துருக்கு. நமக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக வந்துச்சுன்னா நம்ம கறி வைக்கும் போது ரவுண்ட் இது ஆகிட்டே இருக்கும். பட் இதில் பாருங்கள் நல்லா சூப்பராக ட்ரையாங்கிள் மாதிரி வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. வந்து ஒட்டும் இதில் வந்து ஒரு 4x8 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஸோ இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் இப்படி ரெடி. ஓகே, இதுதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவு. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா குட் தான். நம்ம ட்ராவலுக்கு எங்கே போகிறதுனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் நான் வாங்கும் போது. இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 2000 ரூபாய் சம்திங் இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட ரெசிபீஸ் எப்படி செஞ்சங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி என்ன பண்ணணும், இன்னும் என்ன என்ன மாதிரி பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.